ஒரு முக்கியமான விஷயம்தான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம பல அரசியல்வாத தலைவர் இருக்கிறார்கள், இருக்கட்டும், நல்லா அவங்கவுங்களுக்கு தேவையான கொள்கையில் இருந்தால் நல்லது. இப்போ விஜயகாந்த் தலைவர், விஜயகாந்த் ஒரு நல்ல மனிதர், அவருக்கு மேலே ஒரு மரியாதை இருக்குதுன்னா, ஒரு அரசியல் கடந்து ஒரு மரியாதை இருக்குதுன்னா, ஒரு ஒரு நல்ல நடிகர், அவருக்கு ஒரு மரியாதை இருக்குது. அவருக்குள்ள விஜய் பிரபாகரன் அவர்களே, உங்களுக்கு தான் என்னன்னா, நீங்கள் உங்களுடைய கட்சி நிகழ்ச்சிக்காக ஒரு மீட்டிங்கு வரீங்க, பொதுக்கூட்டம் நடத்துகிறீங்க, பிரச்சனை இல்லை, ஏதாவது பண்ணிக்கோங்க. அந்த மீட்டிங்கு போனீங்கன்னா உங்களுடைய கட்சியின் கொள்கை எப்படி, உங்களுடைய கட்சியின் கொள்கை இல்லை, நீங்கள் ஆட்சி அமைச்சா இதை செய்வோம், மக்களுக்கு இதை செய்கிறோம், அதை பற்றி நீங்கள் பேசுங்க. அதை பற்றி பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, நல்லது பேசுகிறாரு, பரவாயில்ல அப்படின்னு நாங்களும் யோசிப்போம். அதுக்காக கட்சி மாறுறதுக்கு சொல்ல, நாங்கள் யோசிப்போம், பரவாயில்ல நல்லா பேசுகிறாங்க, மக்களுக்கு தேவையான சிந்தனைகளோடு பேசுகிறாங்க, நல்லது அப்படின்னு நம்ம நினைப்போம். அது எப்படி உங்களுக்கு, உங்களை மாதிரி சில எல்லா தலைவர்களுமே கேட்குறேன், பாமக வன்னி சங்கத்தை மட்டும் பேசணும்னா உங்களுக்கு தூக்கம் வராதா? உங்கள் கட்சி கொள்கையை பேசுனீங்கன்னா நல்லது, நாங்கள் ஆட்சி அமைச்சா இதை செய்வோம், இந்த மக்களுக்கு இதை செய்வோம் அப்படின்னு பேசுங்க. அப்படி இல்லையா, இப்போ ஆட்சியில் இருக்கிறாங்களா, நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுங்க, நல்ல விஷயம் வரவேற்கலாம். அதை விட்டுட்டு பாமக ஜாதி கட்சி, ஆமாம், வன்னி சங்கத்தை உருவாக்கணும், அதனால் உருவான கட்சி ஜாதி கட்சின்னு நீங்கள் பேசுகிறீங்க, இருந்துட்டு போதும். அதுக்காக என்ன, அனைத்து சாதிக்கும் விகிதாச்சார அடிப்படையில், இலவச விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு கேட்கறது உங்களுக்கு ஜாதி கட்சி. ஏன்னா அனைத்து ஜாதிக்கும் பிரித்து, அந்தந்த ஜாதிக்கும் பிரித்து கொடுத்துட்டாங்கன்னா, நீங்கள் இப்போ இருக்கிறீங்க பாரு, மணால் சாப்பிட்டுக்கணும் இடஒதுக்கீடு எங்களுடைய உரிமைகளை, அதுக்கு கோபம் வரும்தான், ஜாதி கட்சின்னு சொல்லுவீங்க. நீங்கள் எதுவும் பேசுங்க, இதெல்லாம் தவறான விஷயம் தம்பி, விஜய் பிரபாகரன் தவறான விஷயம் நீங்கள் பேசுகிறது. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுடைய கட்சி மீட்டிங்கை பேசுங்க, ரொம்ப நன்றி. நான் உங்களுடைய கட்சியின் கொள்கை கோட்பாடுகள் எல்லாத்தையும் பேசுங்க, நாங்கள் ஆட்சி அமைச்சா இதை செய்வோம், பாலாரம் தேனாரம் வரும், எப்படி வேணும் பேசுங்க. அது ஏன், அது பாமகவையும் வன்னிய சங்கத்தை மட்டும் பேசுகிறீங்க, உங்களுக்கு அவங்க எங்களுடைய இதை பற்றி பேசணும்னா உங்களுக்கு தூங்க வராதா? இந்த மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டு வட தமிழகத்தில் நீங்கள் வந்து உங்கள் சார்பாக வாக்கு கேட்டு எங்கேயுமே வர முடியாது. உங்களுடைய கட்சிகளே பேசிக்கிட்டு போங்க, பரவாயில்லன்னு நாங்கள் யோசிப்போம். ஆனால் வன்னிய சங்கத்தையும் எங்கள் ஐயாவையும் பாமகவையும் தவறாக பேசிக்கிட்டு வட தமிழகத்தில் நீங்கள் காலை வைக்க முடியாது. இது வந்து நல்லதுக்கில்லை, பார்த்துங்க, உங்கள் கொள்கையை பேசுங்க. நன்றி.